ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன? லூக்கா 24:17. மகாத்மா காந்தியடிகள் கோட்சேயால் சுட்டு கொல்லப்பட்ட பின்னர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நண்பர்களே, தோழர்களே, வெளிச்சம் நம்மை விட்டு அகன்று விட்டது. எங்கும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த சமயத்தில் என்ன சொல்வது, எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. நாம் பாபுஜி என்று செல்லமாக அழைத்த தலைவர் தேசப்பிதா இப்பொழுது நம்மிடம் இல்லை. நான் அவ்விதம் குறிப்பிடுவது தவறு என்று எண்ணுகிறேன். என்றாலும் பல ஆண்டுகளாக அவரை நாம் பார்த்தது போன்று இனிமேல் பார்க்க இயலாது. ஆலோசனைகள் கேட்கவோ ஆறுதல் அடையவோ அவரிடம் ஓட இயலாது. எனக்கு மட்டுமல்ல, நமது நாட்டின் பல கோடி மக்களுக்கும் இது ஒரு பலத்த அடி என்று கூறினார். நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. சுமார் 20 லட்சம் பேர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். 5 மைல் நீளமான அந்த ஊர்வலம் முடிய 5 மணி நேரம் பிடித்தது. எல்லோரும் அவரது உடலை பார்க்க வசதியாக ஆயுதங்கள் எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் வாகனம் ஒன்றின் எந்திர சக்தியை உபயோகிக்காமல் 4 கயிர்களை கட்டி ஒவ்வொன்றிற்கும் 50 பேராக அதை இழுத்துச் சென்றனர். காந்தியடிகள் ஒரு முறை சொல்லும் போது, நான் புதிதான கொள்கைகளையோ நியதிகளையோ தோற்றுவிக்கவில்லை. அன்றாட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட நித்திய உண்மைகளை உபயோகிக்க விரும்புகிறேன். நான் வைத்திருக்கும் அபிப்பிராயங்கள் மற்றும் கருத்துக்கள் முடிவானவைகள் அல்ல. பிற்காலத்தில் அவைகளை நான் மாற்றிக்கொள்ளலாம். புதிதான ஒன்றை உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை. சத்தியமும் அகிம்சையும் மிகவும் பழமையானது என்றார். இயேசுவானவர் கெத்செமனேயிலிருந்து கொல்கத்தா மலை வரை கொண்டு செல்லப்பட்ட ஒவ்வொரு காட்சிகளையும் 4 சுவிசேஷங்களில் வாசித்து பாருங்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். லூக்கா 23:28. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். லூக்கா 23:48. இயேசுவின் கல்வாரி மரணம் அந்த நேரத்தில் புலம்பலையும் கண்ணீரையும் அழுகையையும் வெற்றிடத்தையும் உண்டாக்கினது. ஆனால் இயேசுவானவர் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தார், இன்றும் ஜீவிக்கிறார். நாம் அவருடன் பேசலாம், ஆறுதல் அடையலாம். அவருடன் தொடர்பு வைக்கிற எவரும் நித்திய ஜீவனை பெறலாம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.